பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2023க்கான நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வந்து நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியில் விட்டு அதுக்கான எக்ஸாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி முடித்தால் தான் பிஹெச்டி, அதாவது முனைவர் பட்ட ஆராய்ச்சி படிப்புக்காக அந்தந்த யூனிவர்சிட்டியில் பண்ண முடியும். அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியும் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அல்லது பிஹெச்டி எம்ஃபிலுக்கும் சேர்த்து சில கல்லூரி பல்கலைக்கழகத்தில் வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ பாரதிதாசன் பல்கலைக்கழக பிஹெச்டி என்ட்ரன்ஸ்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, இந்த வாட்டி ஆகஸ்ட் மாதம் நடக்க இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியில் வந்ததுக்கப்புறந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இதோட விளைவு என்னென்னா, ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, அதுக்கான டேட்டு மற்ற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு சிஎஸ் பொன்கார்த்திகேயன் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், பெல் பட்டன் க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பாரதிதாசன் பல்கலைக்கழக பற்றி பார்த்திங்கன்னா, பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான ஹால் டிக்கெட், ஸோ ஏற்கனவே இதுக்கான டேட்டு மற்ற விஷயங்கள்லாம் பற்றி பார்ப்போம். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கான எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ரிசீட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏற்கனவே போர்ட்டல் ஓப்பன் பண்ணது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏற்கனவே இப்போ பே பண்ணுறது பார்த்திங்கன்னா 1770 ரூபா பே பண்ணியிருப்பாங்க. இது வந்து எஸ்சி எஸ்டி அப்ளிகேண்ட்டு விண்ணப்பத்தாரருக்கும் 1180 ரூபாக்கும், மற்றவங்களுக்கு வந்து இது என்ஆர்ஐக்கு வந்து 14750 ரூபா வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்லைன் ரெசீட் அப்ளிகேஷன் வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணது க்ளோஸ் பண்ணது டேட்டெல்லாம் அப்ளை பண்ணக்கான டேட்டு வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டேட்டுக்கான எல்லாம் முடிஞ்சு இன்று ஈவினிங் அதாவது 18 ஆகஸ்ட் 2023 இன்னைக்கு வந்து ஹால் டிக்கெட் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தகுதியான நபர்கள் உங்களை விண்ணப்பங்கள் எல்லாம் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி யாராருக்கெல்லாம் வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சு அதில் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்டோ அவங்களுக்கு 18 ஆகஸ்ட் 2023 இன்று மாலை வந்து ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஆன்லைன் ஹால் டிக்கெட் வந்து இதில் நீங்கள் இப்போ பதிவிறக்கம் பண்ணி எடுத்துக்கணும். எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்குங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ ஆன்லைன் ஈட் ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, உங்களை லாகின் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 18/8/2023 இன்று மாலையிலேருந்து 27/8/2023 வரைக்கும் இந்த ஆன்லைனில் வந்து இந்த ஹால் டிக்கெட் இருக்கும். இதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு இதை வந்து ஒன்று வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு சாஃப்ட் காப்பியை உங்கள் மெயிலுக்கு நீங்களே அனுப்பிக்கோங்க. இது எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து வர்றதுக்கோ இல்லை அதுக்கு வந்து அது மூலமாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு ரிசல்ட் வரல அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு இந்த ஹால் டிக்கெட் ரொம்ப முக்கியம். ஹால் டிக்கெட் வந்து 18/8/2023 இன்று மாலை முதல் 27/8/2023 அந்த தேதிக்கு வரைக்கும் தான் ஹால் டிக்கெட் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. சில பேர் யூசர் நேம் மறந்துடுவாங்க, சில பேர் பாஸ்வேர்டு மறந்துடுவாங்க, இது மூலமாக வந்து இவங்களால் வந்து லாகின் பண்ண முடியாது. ஸோ அந்த இ ஹால் டிக்கெட்டை வந்து இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே நீங்கள் அதை எடுத்துருங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சராக என்கொயரி பண்ணுறதுக்கோ இல்லை எக்ஸாம் எழுதுனதுக்கான ப்ரூஃப் இதுக்கெல்லாம் வந்து எதுவும் பார்க்க முடியாது. அது மாதிரி எக்ஸாம் தேதி வந்து 27/8/2023 காலை 11 மணி காலையிலேயே நடக்கும். அன்று மாலைக்குள்ளேயே வந்து இ ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறது லாகின் வந்து நின்று போயிடும். ஸோ அதனால் வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் டைரெக்டாகவே இதை வந்து லாகின் பண்ணி உங்களோட பாரதிதாசன் பல்கலைக்கழக பிஹெச்டி என்ட்ரன்ஸ்டுக்கான நீங்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது இல்லாமல் ஃபர்தராக வந்து உங்களுக்கு இதெல்லாம் டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக இமெயில் ஒன்று இருக்குது, BDU PhD entrance@gmail.com அப்படிங்கிறதுல நீங்கள் டைரெக்டாக போய்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நாங்கள் மறுபடியும் நாங்கள் ஏற்கனவே சொல்கிறது தான், நீங்கள் எழுதுகிற எக்ஸாமுக்கு வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் எவ்வளோ என்னங்கிறது நம்ம ஏற்கனவே வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம், அது மூலமாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். டவுன்லோட் சிலபஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதிலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மேஜருக்கான டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஹால் டிக்கெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பொறுத்தல பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெஜிஸ்டர் இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துச்சுன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டின்னு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணப்படி இது வரும். இது மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா உங்கள் இமெயில் ஐடி, இமெயில் ஐடி இல்லைன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தலாம். அதுக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களுக்கு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட்டில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணதை அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்து தான் இதில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், இந்த அப்ளிகேஷன் நம்பர் உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் இதெல்லாம் ரிலேட்டடாக நீங்கள் வந்து என்னென்ன கொடுத்தீங்களோ இதெல்லாமே உங்கள் மொபைல் நம்பருக்கும் உங்களோட இமெயில் ஐடிக்குமே ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்து லாகின் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உள்ளே லாகின் ஆகி உங்களோட அப்ளிகேஷனை வந்து உள்ளே லைவில் காமிக்கும். அது இல்லாமல் ஹால் டிக்கெட்டும் உங்களுக்கு இது மூலமாக காமிக்கும். இது மூலமாக நீங்கள் என்னென்னா நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட்டையும் எடுத்துக்கலாம், அட் த சேம் டைம் நீங்கள் ஏற்கனவே வந்து
உங்களை அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அதுவும் கிடைக்கும். நீங்கள் நான் நிறைய போன வாட்டியும் சரி, கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாக பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஸ்கிரைபரும் கடைசியில் வந்து எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் அப்போல்லாம் சில டவுட் கேட்பாங்க. அந்த டவுட் அப்போ உள்ளதை நான் இப்போயும் முன்னாடியே சொல்லிடுறேன். சில பேருக்கு ரிசல்ட் வர்றதில் தாமதம் இருக்குது, இல்லை சில பேருக்கு ரிசல்ட்லேயே பிரச்சனை இருக்குது. இன்னும் சில பேருக்கு என்னென்னா தங்களோட ரிசல்ட் வந்து சரியாக தெரியலை, இல்லை என்கொயரியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரூஃபுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா ஒன்று உங்கள் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா உங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து லாகின் வந்து இன்றைக்கி தேதி, அதாவது 18/8/2023 இன்றைக்கி ஆரம்பித்து 27/8/2023 அன்றைக்கி தான் எக்ஸாம் காலையில் 11 மணிக்கு நடக்குது. இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் ஹால் டிக்கெட் அங்கே லைவில் இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டா பேஸில் அது காமிக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட் வர அன்றைக்கெலாம் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வராது. அதோடய விளைவு என்னென்னா கடைசியில் நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட கையில் டாக்குமெண்ட் இருக்காது. அதனால் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கையிலையும் ஒன்று வச்சுக்கோங்க. இது இல்லாமல் உங்கள் மெயிலுக்கு நீங்களே உங்கள் சாஃப்ட் காப்பி அனுப்பி சப்ஜெக்டில் வந்து என்ன விஷயம் என்னதுங்கிறத நீங்கள் போட்டு அனுப்பி உங்களுக்கு நீங்களே மெயில் அனுப்பிக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு இப்போது ரிசல்ட்லாம் கரெக்டாக வந்துருச்சு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரிசல்ட்டில் பிரச்சனை இருக்குது, யூனிவர்சிட்டியை நீங்கள் பார்க்கணும், இல்லை ஹெல்ப்லைனில் கேட்கணும், இல்லைனா வந்து உங்களை காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான், இதெல்லாம் நீங்கள் அடிக்குவேட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான், உங்கள் ஹால் டிக்கெட் எது, நீங்கள் கொண்ட அப்ளிகேஷன் எது, என்னோடய யூசர் நேம் எது, பாஸ்வேர்டு எதுங்கிறத கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். அட் த சேம் டைம் ஹால் டிக்கெட் வர்றதில் பிரச்சனை இல்லை, சில பேருக்கு வந்து அப்ளிகேஷனே சரியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா இதையும் வந்து பிஹெச்டி ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், இதுலேயே நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கொடுக்குறது நல்லது. ஏன்னா சில பேருக்கு எக்ஸாம் அன்றைக்கி நீங்கள் லாகின் பண்ணுறதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா இது மூலமாக தான் நீங்கள் செய்ய முடியும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கான இப்போ எக்ஸாம் அப்போ இப்போ டெக்னிக்கல் இஷ்யூ, இல்லை காண்டாக்ட் உங்களை ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்காகவோ, இல்லை வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷனுக்கு டவுட் இருக்குது, இல்லை எக்ஸாம் எழுதுகிற அன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இப்போ நீங்கள் வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வந்து மொபைல் ஃபோனில் ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை வந்து உங்களோட டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஐபி நம்பரை அங்கே எடுப்பாங்க. இந்த ஐபி நம்பர் மூலமாக தான் நீங்கள் இதை லாகின் பண்ண முடியும், பேச முடியும். ஸோ இதோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, 04-31-24-07-071, இது எக்ஸ்டென்ஷன் நம்பர் 72 போட்டுக்கலாம். அதுமாதிரி எக்ஸ்டென்ஷன் நம்பர் 229-122, இது ஆஃபீஸ் ஹவர்ஸில் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5:00 மட்டும்தான் நீங்கள் பேச முடியும். இது இல்லாமல் இமெயில் ஐடிக்கு நீங்கள் கொடுக்கணும்னா BDU PhD entrance@gmail.com அப்படிங்கிற இந்த இதில் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஆன்லைன் ஹால் டிக்கெட் நீங்கள் எடுக்கிறதுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணனே நான் இப்போ சொன்ன மாதிரியே யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு இன்றைக்கி ஈவினிங் அதாவது 18/8/2023 இன்று மாலை முதல் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வெளியிடப்படும். மறக்காமல் சேனலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இது சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து இப்போ இது எஜுகேஷன் சேனலுங்கிறதுனால அதிக வியூஸ் கிடையாது, உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் நம்ம சேனலை பெரிய நம்ம நிறைய க்ரோத் பண்ண முடியும். அதனால் உங்களோட சப்போர்ட் மூலமாக நீங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எஜுகேஷனுங்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து இது பெருசாக ரீச் ஆகலை, நிறைய வாட்ச் ஹவர்ஸ்லாம் வரல. நம்ம இது வந்து ஒரு சேவை மனப்பான்மையில் தான் இதை வந்து நாங்கள் நம்ம இது பெரும்பாலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதனால தான் இது மாதிரி உள்ள எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஷேர் பண்ண முடியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் கீழே ஜாயின் ஒரு பட்டன் இருக்குது, இது மூலமாக நீங்கள் சேனலுக்கு டைரெக்டாக ஃபண்டிங் கொடுக்கலாம். அது இல்லாமல் ஸ்டார்ஸ் தனியாக இருக்குது சேனலுக்கு, இது மூலமாக கொடுத்து நீங்கள் ஸ்டார்ஸ் அந்த ஃபண்டிங் கொடுக்க நீங்கள் கொடுக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.